Michael Drayton, The Parting, and welcome to நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கின்ஸ். இவர் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான புக் எதுண்டா, பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் குவஸ்டின்ஸ். இந்த புக் வந்து தமிழ்லயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்ன தலைப்புலண்டா, ஆழமான கேள்விகள் அறிவார்ந்த பதில்கள்ன்ற மாதிரி தலைப்புல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ல ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன கேள்விகளுக்குண்டா, ஏன் நம்ம இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும், டைம் டிராவல் சாத்தியமா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, பிளாக் ஹோலுக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு ரொம்ப யதார்த்தமா வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து பதில் வந்து கொடுத்திருக்காரு. இப்போ இந்த புக் வந்து குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மட்லயும் வந்து அவைலபிளா வந்து இருக்கு. குக்கு எஃப்எம்ல பாத்தீங்கன்னா இந்த புக்கை தவிர 10,000 மேற்பட்ட புத்தகங்கள் வந்து இருக்கு. இந்த புக்கை வந்து நீங்க வந்து ஆடியோ ஃபார்மட்ல வந்து கேட்கணும்னா நான் கொடுக்க போற இந்த கூப்பன் கோடை பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அந்த கூப்பன் கோடு வந்து பாத்தீங்கன்னா NPJSG74443 இந்த கூப்பன் கோட். குக்கு எஃப்எம் கேளுங்க, உங்க மனசுக்கு பிடிச்சத. மைக்கேல் ட்ரேடன்ன்றவர் வந்து ஐடியாஸ் மிரர்ன்னு ஒரு சானட் கலெக்ஷன் வந்து எழுதுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 63 சானட்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற சானட் வந்து நம்பர் 61 சொல்லலாம். இந்த போயமில் போயட் வந்து என்ன மாதிரி தீம்ஸ்லாம் டச் பண்ணுறாருன்னா, லவ், பேஷன், ஃபெய்த், இன்னசன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் டச் பண்ணியிருக்காரு. இந்த போயமில் அவர் வந்து எலிசபெத்தன் சானட் உடைய ரைமிங் ஸ்கீமை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஏபி ஏபி சிடிசிடி இஎஃப் இஎஃப் ஜிஜின்ற ரைமிங் ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த போயமில் அவர் வந்து ஐயம்பிக் பென்டாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த போயமில் வந்து பார்த்திங்கன்னா 3 குவாட்ரைன்ஸ் இருக்குது, 1 கப்லெட் வந்து இருக்குது. இந்த போயமுடைய சென்ட்ரல் தீம் வந்து லவ் தான். ஆனால் இதில் வந்து மற்ற எமோஷன்ஸான சாரோ, டிபார்ட்டர் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் போயட் தன்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. இந்த சானட்டோடைய ஃபஸ்ட்டு குவாட்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயட் வந்து தன்னுடைய பிலவடுக்கிட்ட வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருண்டா, இந்த காதலை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வந்து என்கிட்ட வந்து கிடையாது. இந்த காதல் வந்து இந்த இடத்துல வந்து முடிவுக்கு வருது. முடிவுக்கு வர்றப்பயே வந்து இனிமேல் நான் வந்து உனக்கு வந்து கிடைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கிடுவோம், இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவோம், எல்லாத்தையும் வந்து நிரந்தரமாக முடிச்சுக்கிடுவோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கிளியராக ஒரு விஷயம் தெரியுது, இந்த செப்பரேஷனுக்கும் தன்னுடைய பிலவடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த லேடி லவ் வந்து இந்த ஃபேர்வெலுக்கு வந்து காரணம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இருந்த போதிலும் அவர் வந்து இந்த செப்பரேஷனை நினச்சி அவர் வந்து பிளேம் பண்ணவே கிடையாது. ஸோ இந்த பார்ட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சாரோவும் இந்த பார்ட்டிங் தான் வந்து ஃபைனல்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த பார்ட்டிங் அதாவது இந்த ஃபேர்வெலுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னவாக இருக்கும்னா முழுமையான சுதந்திரம் மட்டும்தான்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சரை நினச்சும் இந்த விஷயத்தை வந்து எடுத்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்த முழுமையான சுதந்திரம் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் அவங்களுடைய மனசில் வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கிளாட்னஸ்ன்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் இந்த குவாட்ரைனில் வந்து 2-3 தடவை வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பார். இந்த சானட்டோடைய செகண்ட் குவாட்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா போயட் வந்து இன்னும் பிரிவோடைய இன்னொரு பரிமாணத்தை தான் வந்து காட்டுறாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்ட சத்தியம் எல்லாத்தையும் வந்து பிரேக்கப் வந்து பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை குறிக்கிற விதமாக அவர் யூஸ் பண்ண வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஹேண்ட்ஸ் ஃபார் எவர்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து நம்ம ரெண்டு அர்த்தங்களாக வந்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அக்ரிமெண்ட் ஆர் வில்லிங்னஸ், அதாவது அவங்களுடைய பிரிவோடைய டெசிஷன் வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ரெண்டாவது மீனிங் எப்படி வந்து எடுத்துக்கலாம்னா பெர்மனன்ட் பார்ட்டிங், நிரந்தரமாக வந்து பிரிகிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் மீனிங் தான் வந்து ரொம்ப
லவ் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஃப்யூச்சரில் எங்கேயாவது பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கண்களில் இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருந்த லவ்வை எப்போயுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்த மாதிரி காட்டுறாங்க. இந்த செகண்ட் குவாட்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா போயட் வந்து ரொம்ப ஃபேர்மாக இருக்கார், அவருடைய முடிவில் வந்து ரொம்ப ஃபேர்மாக இருக்கார், இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருக்கார். இந்த சானட்டோடைய தேர்ட் குவாட்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா போயட் இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு குவாட்ரைனை காட்டிலும் இந்த குவாட்ரைனில் இன்னும் சீரியஸ்னஸோடு வந்து பேசுகிறாரு. ஸோ இதில் வந்து அவர் வந்து தெளிவாக வந்து இருக்கார், அவருடைய பிரிவை வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்கிறாரு. அதை சொல்கிறதுக்காக அவர் நிறைய மெட்டஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு. போயட் வந்து தன்னுடைய லவ்வை வந்து பர்சானிஃபை பண்ணுறார். அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய லவ் வந்து மரணத்தின் விளிம்பில் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ போயட் வந்து தன்னுடைய லவ்வை வந்து எப்படி பர்சனிஃபை பண்ணுறாருன்னா, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பேஷனாக, ஒரு ஃபெய்த்தாக, ஒரு இன்னோசண்ட்டாக வந்து தன்னுடைய இன்ஷியல் லவ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கு வருதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ போயட் வந்து ஒரு பிக்சரே வந்து கிரியேட் பண்ணாருன்னு வந்து சொல்லலாம். ஸோ தன்னுடைய லவ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அதோடைய மூச்சை வந்து இழந்துக்கிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதோடைய நாடி துடிப்பு வந்து குறைஞ்சிக்கிருக்குன்னு சொல்கிறாரு. அதோடைய பேஷன் வந்து இப்போ ரொம்ப ஸ்பீச்லெஸ்ஸாக வந்து மாறிடுச்சு. அந்த லவ் மேலே இருந்த நம்பிக்கை வந்து ரொம்ப வீக்காக வந்து மாறிடுச்சு. அந்த இன்னசென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கண்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூடிக்கிருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வரிகள் மூலமாக போயட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷனை வந்து ரீச் பண்ணிட்டாரு என்று சொல்லலாம். இந்த சானட்டோடைய கப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக நிறையா ஃபீலிங்ஸ் சேஞ்சஸ் வந்து நடக்குது. போயட் அது வரைக்கும் தன்னுடைய லவ்வோடைய பிரிவை நினச்சி ரொம்ப சீரியஸாக வந்து பேசிக்கிருந்தாரு. இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த லவ்வுக்கான சயின்ஸை எதுவுமே அவரால் வந்து பார்க்க முடியல. அதை வந்து திருப்பி வந்து ரெக்கவர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையும் அவருக்கு வந்து இல்லை. இந்த விஷயம், அந்த லவ்வை வந்து எப்படி வந்து ரெக்கவர் வந்து பண்ணலாம்டா, அந்த லவ் இறக்கும் தருவாயில் இருக்கிற அந்த லவ்வை வந்து எப்படி உயிர் ஊட்டலாம்டா, அது வந்து அவங்களுடைய பில்லவர்டோடைய கையில் தான் வந்து இருக்குது, அவங்களால தான் வந்து ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பிரிகிற அந்த கடைசி தருவாயில் கூட அவங்களுடைய பிளவடு நினச்சா அவங்க இறக்க போகிற அந்த காதலுக்கு வந்து அவங்களால வந்து உயிர் வந்து கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ போயட் வந்து இந்த பிரிவை நினச்சி இதுக்கான சொல்யூஷனை தேடி ரொம்ப கஷ்டம் வந்து பட்டுக்கிருக்காரு. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் யார் கையில் இருக்குன்னா அவருடைய பிளவடு கையில் தான் வந்துருக்கு. அவங்களுடைய பவர்ஃபுல் எமோஷனல்னால் இறந்துக்கிருக்கிற அந்த காதலுக்கு வந்து மறுபடியும் வந்து உயிர் கொடுக்கலான்ற மாதிரி போயட் பிலீவ் பண்ணுறாரு.